நாம இப்ப கடந்து செல்லுகிற இந்த பாண்டமிக் சூழ்நிலையில நமக்கு தெரியாமலே இன்னொரு ஒரு எபிடமிக் பரவிக்கொண்டே இருக்கின்றது. சீர்குலைத்து கொண்டிருக்கின்றது, பாழாக்கி கொண்டிருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாம பல உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றார்கள். குடி மற்றபடியான வியாதிகளுக்கு இணையாக அதற்கு மேலாக சொல்ல போனால் உயிர்கள் சேதமடைந்து கொண்டிருக்கின்றது. எதை குறித்து அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட பயத்தோட கேட்கிறீங்களா? இட்ஸ் அன் இமோஷனல் எபிடமிக். இமோஷனல் எபிடமிக் ஸ்ட்ரெஸ் என்று அழைக்கக்கூடியது. எனக்கு கேன்சர் வியாதி வந்த பொழுது டாக்டர் கேட்டது, ஆர் யூ கோயிங் த்ரூ ஸ்ட்ரெஸ் என்று கேட்டது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்கோ அத்தனையும் நீங்க செய்யணும். பிபி ஷூட் ஆகுது, சுகர் லெவல்ஸ் ஏறி போகுது, கண்ணுக்கு தெரியவில்லையே. அது யங், ஓல்ட், ரிச், புவர் எல்லாரும் ஒரு சமநிலையில இந்த ஸ்ட்ரெஸ் எனப்பட்ட அழுத்தம் கொண்டு கொண்டு இருக்கின்றது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படிங்க மேனேஜ் பண்றேன்? நீங்க ஈஸியா சொல்லிடலாம், ஆனா அதுக்குள்ள போனாதானே நமக்கு தெரியும். நானும் கடந்து கொண்டு தான் இருக்கின்றேன். God wants to arrest our stress. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம திரும்புவோம் வேதாகமத்திற்கு. தி புக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் வி லீவ் தி எர்த், அதான் பைபிள். பிலிப்பியன்ஸ் 4வது அதிகாரத்துக்கு திருப்பி பார்ப்போமே ஆனால் 6-7 வசனங்களிலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பி ஆங்ஷியஸ் அபவுட் நத்திங். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங் அப்படின்னு இருக்கு. பி ஆங்ஷியஸ், நான் சொல்றது டோன்ட் பி ஆங்ஷியஸ் அபவுட் எனிதிங். எப்படிங்க அப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்னா அடுத்த வார்த்தையில சொல்றாரு, in everything by prayer and supplication with thanksgiving let your request be known to God. prayer பண்ணும்போதே thanksgiving ஓட pray பண்ணு அப்படினு சொல்லி பவுல் அழகாய் சொல்லுகிறார். அப்போ என்ன நடக்கும்னா அடுத்த வசனத்துல, and the peace of God which passeth all human understanding, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வசனத்திலே சொல்லப்படுகிறது. உலகம் தரக்கூடாத தேவ சமாதானம்னா என்னங்க அது அப்படின்னு சொல்லும் போது, யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பீஸ் ஐ லீவ் வித் யூ, மை பீஸ் ஐ கிவ் அன்டு யூ, நாட் அஸ் தி வேர்ல்ட் கிவத் give I unto you, let not your heart be troubled neither let it be afraid. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அவருடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும்போது கலங்காமல் பயப்படாமல் இருக்க முடியும். 3 எஸ்ஸை உங்களிடத்தில் சொல்லி இன்றைக்கு விடைபெறுகலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பெரிய எஸ் பாழாக்குகிற இந்த எஸ் ஸ்ட்ரெஸ்ஸை நாம் ஓவர் கம் பண்ணணும்னா, நாம் தாண்டி செல்ல வேண்டும் என்றால், 1 Our Savior has sympathy. ஆண்டவர் இஸ் அ கம்பேஷனேட் காட் என்று பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம், and Jesus standing on the right hand of God. இயேசு கிறிஸ்து ரைட் ஹேண்ட் ஆஃப் காட்ல உட்கார்ந்து தானே பரிந்து பேசுகிறவராக இருக்கார். அவர் பரிந்து பேசும் பொழுது உட்கார்ந்து பரிந்து பேசுவார். அவருடைய பிள்ளைகள் மீது கல்லடிக்கும் பொழுது எழுந்து நிற்பாருங்க. அவர் எழுந்து நின்னா என்ன ஆகும்னு நாம நினைச்சு பார்ப்போம். God is not only a sympathizer, but God is a sovereign God. அவர் கம்பாஷனேட் மாத்திரம் இல்ல, அவர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கின்றார். யோனாவை மீன் முழுங்கின பொழுது யோனா ஜெபித்தான், ஆண்டவர் மீனிடத்திலே பேசினார். யோனாவிடத்திலே பேசவில்லை. யோனா ஜெபிக்கிறான், ஆண்டவர் மீனிடத்திலே பேசினார், மீன் துப்பிற்று. நாம சில நேரங்களில் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு பதில் தரலையே, நாம இப்படி கேட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் துப்பி விடுவார்கள், நாம அக்கரையிலே போய் அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடுவோம். 3வது எஸ் ஃபர்ஸ்ட் சிம்பதி, செகண்ட் இஸ் சாவரின், தி தர்ட் ஒன் இஸ் ஹி இஸ் எ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குகள் நல்ல வாக்குகள் என்று சொல்லி நாம சிந்திக்கின்றோம். ஆனால் அவர் வாக்குகளை நல்லதாக மாற்றுகின்றவராக இருக்கிறார். வல்ல வாக்குகள் மாத்திரம் இல்லைங்க, அவர் அந்த வாக்கை வல்லமை உள்ளதாக மாற்றுகின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கின்றார். இந்த ஸ்ட்ராட்டஜியை குறித்து நாளை உங்களுடன் சந்திக்கின்றேன். குட் மார்னிங்.